ஹலோ பியூட்டிஃபுல் குட்டீஸ், நான் தான் உங்கள் அற்புதராஜ். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களா நல்லா இருக்கீங்களா? தம்பி தம்பி மாத்திராத, கொஞ்ச நேரம் கவனி, நான் உன் கூட பேச வந்திருக்கேன். ஐயோ ரொம்ப அழகா இருக்கியே பாபா. நீங்களும் அழகா இருக்கீங்க தம்பி, நீங்களும் அழகா இருக்கீங்க. சூப்பர், உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்க கூட கொஞ்ச நேரம் பேச வந்திருக்கேன். இதுக்கு மேல தினம் தினம் உங்க கூட பேசுவேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஐயோ இது பேசுறாரா, வேண்டாம். அப்படி இல்ல, உங்க கூட ஜாலியா கொஞ்ச நேரம் அப்படி கிச்சு கிச்சு முட்டி விளையாடலாமா? ஆமா. ஐயோ அழகா பாக்குற உன் கண்கள் சூப்பரா இருக்கு பாப்பா. தம்பி உங்க கண்களும் ரொம்ப அழகா இருக்கு. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. நைஸ் 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 நைஸ், சோ பியூட்டிஃபுல். ஹாய், கர்லி ஹேர், லாங் ஹேர், சோ நைஸ் பியூட்டிஃபுல். உங்க கண்ணு ரெண்டு இருக்கா? உனக்கு எத்தனை கண்ணு இருக்கு? ரெண்டு கண்ணு இருக்கு, அழகா இருக்கே. உங்க ரெண்டு கண்ணும் சூப்பரா இருக்கு. அப்புறம் நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய காது, ஐயோ எத்தனை காது இருக்கு? ரெண்டு காது இருக்கு. எத்தனை காது? ரெண்டு காது. வாவ் சூப்பர் சூப்பர். வாயி, எத்தனை வாயி? ரெண்டு வாயா? யார் அது சொன்னது? ரெண்டு வாய் இல்ல, ஒரே ஒரு வாய். ஆனா நிறைய பேசுறோம் இல்ல, ஒரே ஒரு வாயை வச்சுக்கிட்டு. ஆனா ஒரு வாயில கொஞ்சமா பேசணும், ரெண்டு காதுல நிறைய கேக்கணும். கேப்பமா? மூக்கு, எத்தனை மூக்கு? ரெண்டு மூக்கு. ஏய் தப்பு, நமக்கு இருக்கிறது ஒரு மூக்கு ரெண்டு ஓட்டை. ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவும் நம்ம மூக்குல போட்டுக்க கூடாது, எதுவும் போடக்கூடாது. அதே போல காதலியும் எதுவும் போடக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லி சுத்தம் பண்ண சொல்லணும், சரிதானே? அம்மாதான் சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா காது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குமா தெரியுமா உங்களுக்கு? சும்மா வெளியில மட்டும் அவுட் சைடு மட்டும் கிளீன் பண்ணா போதும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரே ஒரு ஆங் ஆங், எத்தனை? ஒரே ஒரு எண்ணம் இருக்கு, நாக்கு. வாவ் நைஸ் யம்மி டேஸ்டி அப்படி எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாக்கு. ஆங் சூப்பரா இருக்குல்ல? ஆமா, நாக்கையும் ரொம்ப அழுத்தி அழுத்தி சுத்தம் பண்ண கூடாது. நாக்கும் தன்னை தானே சுத்தம் பண்ணிக்குமா? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நாக்கு வச்சு நிறைய பேசுறமில்ல. ஆனா சரியா பேசணும் குட்டீஸ். நீங்க எல்லாம் அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேப்பீங்களா? என்ன அங்குள், நீங்களும் அப்பா அம்மா? ஆமா, அப்பா அம்மா தான் நம்ம கண்ணுல பாக்குற தெய்வம். அவங்க நமக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். நம்மள படிக்க வைக்கிறவங்க அவங்க தான். நல்ல டேஸ்டியா ஃபுட், ஸ்நாக்ஸ், மேகி இதெல்லாம் செஞ்சு தரதும் நம்ம அம்மா தான். அதனால அம்மா சொல்ற பேச்ச தட்டக்கூடாது, அவங்க சொல்றத எப்பொழுதும் கேட்கணும். அப்பா அப்பா அப்பா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மந்திரம்னா ஜி பூம்பா திறந்துட்டு சீசே அப்படியா? இல்ல, அவர் சொல்றபடிதான் நடக்கும். அவர் நமக்கு நல்லதை தான் சொல்லுவாரு. அதனால அப்பா சொல்ற பேச்ச தட்டாம கேட்கணும். நல்ல பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்க, குட் பாய்ஸ் எல்லாம் கேட்பாங்க, குட் கேர்ள்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்ப நீங்க குட் பாய்ஸ் தானே, குட் கேர்ள்ஸ் தானே கேட்பீங்க தானே? இந்த மாமா சொல்றதையும் கேட்கணும், கேட்பீங்க தானே? தவறாம கேட்கணும், மறக்காம கேட்கணும். உங்களை அப்பா அம்மா மட்டும் இல்லாம நம்ம மாமா தாத்தா பாட்டி எல்லாருமே நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல டீச்சர், அங்கிள் ஸ்கூல் இல்ல, ஆமா ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ்ல சரியா கவனிச்சு உங்க வீட்டு பாடத்தை குட்டீஸ் எனக்கெல்லாம் கம்மியா தான் கொடுக்கறாங்க. ஆமா, குடுக்கற வீட்டு பாடத்தை அது ஜானி ஜானி எஸ் பாப்பாவா இருந்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, அதை பர்ஃபெக்டா சொல்லி உங்க மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சிருவீங்களா? அனுப்பிச்சிருவீங்க தானே? ஆமா, நல்ல பிள்ளைங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, மறக்காம செஞ்சிடணும், சரியா செஞ்சிடணும். செஞ்சிருவீங்கல்ல? உங்களை நம்பலாம் இல்ல? ஏன்னா நீங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டீங்களா? ஆமா தானே, என்கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது. இந்த மாமாவுக்கு பொய் சொன்னாவே பிடிக்காது. நீங்க பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா சாமி
சச்சிருன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, அம்மா அப்பா தான் சாமி, அவங்க நம்மள அடிச்சிருவாங்க, அதனால போய் பேசக்கூடாது. ஓகே குட்டீஸ், நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.